வேகமா மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அனாதைங்க அப்படிங்கறதுனால எங்க போறதுன்னு வழி தெரியாம நிர்மலா அப்படிங்கற ஒருத்தவங்க வாசல்ல நின்னுகிட்டு இருந்தாங்க அத பார்த்து நிர்மலா பசங்களா யார் நீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பசங்க வெளிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குமா நாங்க அனாதைங்க எங்களுக்கு போறதுக்கு இடம் கிடையாது கொஞ்சோண்டு மழை வர வரைக்கும் இங்க நின்னுக்குறோமா மழை நின்னதுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பா போயிடுறோமா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா அப்படி அந்த நாள் முழுக்க மழை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த பசங்க இருக்காங்களா போயிட்டாங்களா மழைதான் கம்மி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வெளிய போய் பார்த்தா பசங்க ரெண்டு பேரும் அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நிர்மலா பசங்களா கொஞ்சம் எழுந்துறீங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு கால் கால்வழிக்கு கீழே விழுந்துட்டா அவ விழுந்த அந்த சத்தமும் அவளுடைய குரலையும் கேட்டு பசங்க ரெண்டு பேரும் உடனே துடிச்சு புடிச்சு எழுந்திருச்சாங்க அவளை பார்த்து அம்மா என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் அவளை கைத்தாங்கலா புடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சாங்க அப்ப அவ ஐயோ கடவுளே ஏன் இடுப்பு உடஞ்சி போயிடுச்சே என்ன பண்றது யாராச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு லபோதிபோன்னு கத்த ஆரம்பிச்சா அப்ப அந்த பசங்க ரெண்டு பேரும் அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்போ தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அவளுடைய புருஷன் யார் நீங்க என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா அப்ப பசங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த சொன்னாங்க அத கேட்டு அவன் உடனே பதறி போய் ஒரு டாக்டரை வீட்டுக்கு வரவழைச்சான் டாக்டர் அவளை செக் பண்ணி பாத்துட்டு இடுப்பு எலும்பு நகர்ந்துருக்கு கண்டிப்பா ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவன் சரின்னு சொன்னான் அதுக்கப்புறம் டாக்டர் அங்கிருந்து போயிட்டாரு அப்ப பசங்க ஐயா அம்மாவ நாங்க நல்லபடியா பாத்துக்குறோம் ஐயா எங்களே வெளிய போக சொல்ல சொல்லி வந்தப்பதான் அம்மா இப்படி விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அதனால நாங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறோம் எங்கள மன்னிச்சுடுங்கய்யா அப்படின்னு சொன்னா அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான் அன்னையில இருந்து அந்த ரெண்டு பசங்களும் வீட்டு வேலையையும் பாத்துக்கிட்டு அவளையும் பத்திரமா பாத்துக்கிட்டாங்க இப்படி நாட்கள் நகர்ந்துச்சு அந்த பசங்க ரெண்டு பேரும் அவனுக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க அந்த வீட்ல பசங்க இல்ல அப்படிங்கறதுனால அவன் அந்த பசங்க கிட்ட அப்பா அப்படின்னு கூப்பிட சொன்னான் ஆனா இது நிர்மலாவுக்கு சுத்தமா பிடிக்கல அவ அவளுடைய புருஷன்கிட்ட என்னங்க அவங்க நம்ம பசங்க என்ன அவங்க ரோட்ல திரிஞ்சுகிட்டு இருக்கிறவங்க அவங்கள அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அதுக்கு அவன் பைத்தியக்காரி கடவுள் தான் நமக்காக அந்த குழந்தைங்கள அனுப்பி வச்சிருக்காரு அதனால தான் நேரா அவங்க நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க எனக்கு இனி குழந்தைங்க இல்ல அப்படிங்கிற குறையே கிடையாது இனி அவங்க தான் என்னோட பசங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவ ஹம் சரி அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு சொன்னான் ஆனா அவளும் அந்த பசங்கள நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தா நாட்கள் நகர்ந்துச்சு ஒரு நாள் திடீர்னு அவ கர்ப்பமானா அந்த விஷயத்த தன்னுடைய புருஷன்கிட்ட கிட்ட சொன்னான் புருஷன் அத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்போ அவன் பசங்களா நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்த நேரம் நல்ல நேரம் அதனாலதான் பத்து வருஷமா குழந்தை இல்லாம இருந்த எங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்க போகுதுப்பா அப்படின்னு சொன்னான் அதுக்கு நிர்மலா ஓஹோ அப்படியா அப்படின்னு முகத்தை சொல்லிச்சுகிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா நாட்கள் நகர்ந்துச்சு பசங்க ரெண்டு பேரும் இன்னும் இன்னும் கூட அவனுக்கு நெருக்கமாக ஆரம்பிச்சாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்பா அந்த பசங்க அப்பா தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பிறந்தா நாங்க ரெண்டு பேரும் அவங்க கூட சேர்ந்து விளையாடலாம்ல அப்பவும் எங்களுக்கு நீங்க பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா வாங்கிட்டு வரம்மா அப்படின்னு சொன்னா அத பார்த்ததும் நிர்மலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன இது இருக்க இருக்க இந்த பசங்க மேல இவருக்கு பாசம் அதிகமாய்கிட்டே இருக்க ஒருவேளை நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்தா அந்த மேல பாசம் காட்டு வரோம் இல்லையோ எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அதை பத்தியே யோசிச்சு அடிக்கடி தப்பு தப்பான முடிவுகளை யோசிச்சுக்கிட்டே இருந்தா இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல ஒரு வெளிய வெளியே அனுப்புனாலும் மறுபடியும் இங்க வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒரேடிய பரலோகத்துக்கு அனுப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அப்படி அவ நினைச்சுக்கிட்ட மாதிரியே அன்னிக்கு நைட்டு பசங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தலைகாணியை எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் முகத்துல வச்சு அமுக்குனா அப்படி செஞ்சதுல அந்த பசங்க ரெண்டு பேரும் மூச்சு விட கஷ்டப்பட்டு மயக்கமாயிட்டாங்க அவங்க செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சு தொல்லை ஒளிஞ்சது அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டா ஆனா இது எல்லாத்தையும் அவளுடைய புருஷன் பார்த்து அவகிட்ட கோவமா பசங்களை என்னடி பண்ண அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லல அதுக்குள்ள அவளுக்கு பிரசவ வலி ஆரம்பமாச்சு அவன் பதறி போய் அவளை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணான் அங்க அவ அழகான ஒரு குழந்தைய பித்தெடுத்தா அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்தான் ஆனா அவ தூக்கத்துல இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் தெளிஞ்சி அவ என் புள்ள எங்க என் புள்ள எங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவன் புள்ள எங்கியா அது பொறந்ததுமே இறந்து போச்சு நீ பண்ண பாவம் தான் அநியாயமா அந்த ரெண்டு பசங்கள கொண்டுட்டு ஏடி அதனாலதான் நம்ம குழந்தையோட உயிரை அந்த கடவுளே பறிச்சுக்கிட்டான் அவன் சொன்னது கேட்டதும் அவ அழுதுகிட்டு ஐயோ எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க நான் பாவீங்க அப்படின்னு சொல்லி அழுது தலையில அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி பாவி உயிரோடவே இருக்க கூடாதுங்க அந்த கடவுள் என்னோட உயிரையும் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிச்சா அதுக்குள்ள பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க கீர்த்தி பாலு அப்புறம் பிறந்த குழந்தைய பார்த்து அவ சந்தோஷப்பட்டா அப்ப அவ பாத்தி அடி உன் குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்படி இருக்கும்போது அந்த அநாத குழந்தைங்க செத்து போச்சுனா அவங்க அப்பா அம்மா ஆன்மா சாந்தி அடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவ அழுது என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே நான் அவங்கள ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அவங்களும் என்னோட பசங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பக்கத்துல கூப்பிட்டா அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல பாலு கீர்த்தி அப்படிங்கிற ரெண்டு அனந்த பசங்க இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சின்னதா ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கீர்த்தி வயசுல பாலுவை விட பெரியவ அப்படிங்கிறதுனால அவ தான் அந்த வியாபாரத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க வாங்கிட்டு வந்த காய்கறிங்க எல்லாத்தையும் ஒரு கூடையில வச்சு கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு அந்த காய்கறியை வித்துட்டு வந்துருவா பாலு தன்னுடைய அக்காவை சைக்கிளை உக்கார வச்சு அவளுக்கு கொஞ்சம் உதவி செய்வான் அப்போ ஒரு நாள் கீர்த்தி தம்பி மார்க்கெட்டுக்கு டைம் ஆயிடுச்சுடா கிளம்பலாமா அதுக்கு பாலு அக்கா இன்னைக்கு என்னால வர முடியுமான்னு தெரிலக்கா எனக்கு ஜரம் அடிக்கிற மாதிரி இருக்கு கை கால் எல்லாம் வலிக்குதுக்கா என்னால சைக்கிள் மிதிக்க முடியாது அதுக்கு கீர்த்தி சரி பரவாயில்ல நான் ஒருத்தியே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி காய்கறி கொடிய தலையில வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா அப்படி கீர்த்தி அந்த நாள் பூரா வெயில்ல நடந்து வியாபாரம் செஞ்சதுனால கடைசியில தலை சுத்தி கீழே விழுந்துட்டா அப்போ சுகுணா அப்படிங்கிற ஒரு பொம்பளை கீர்த்திய பார்த்து வேகமா அவ பக்கத்துல வந்து அவ முகத்துல கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு அவளை எழுப்பி விட்டா அப்போ சுகுணா என்னமாச்சு அப்படி விழுந்துட்ட இப்ப எப்படி இருக்கு அதுக்கு கீர்த்தி பரவாயில்லைங்க நல்லதா இருக்க வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனாலதான் தலை சுத்தி விழுந்துட்ட அவ்வளோதான் அதுக்கு சுகுணா நீ தனியா வந்த வியாபாரம் சரிய ஏமா உன்கூட வேற யாருமே இல்லையா அப்போ கீர்த்தி இல்லைங்க நான் மட்டும் தான் தனியா வந்த இன்னைக்கு என் தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவன் வீட்லயே தங்கிட்டா அதை கேட்டதும் சுகுணா ஆமா இவள சின்ன வயசுல நீ ஏமா காய்கறி வித்துக்கிட்டு இருக்க உங்க வீட்டுல பெரியவங்கன்னு யாருமே இல்லையா இல்லங்க எங்க சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்போல இருந்து நான் என்னோட தம்பி ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி அழுதா அத கேட்டு சுகுணா கவலைப்படாதம்மா இப்பதான் நான் இருக்கல உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்லி சுகுணா அவளோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு காய்கறி எடுத்துட்டு போனாங்க அப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் கீழ விழுந்துட்டாங்க அந்த நேரத்துல பாலு மயக்கம் போட்டுட்டான் அப்போ கீர்த்தி தம்பி பாலு என்னடா ஆச்சு எழுந்திரிடா டேய் தயவு செஞ்சு எழுந்திரிடா எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா கெஞ்சி கேட்டுக்கிற எழுந்திரிடா அப்படின்னு பயங்கரமா அழுதா பாலுவ அந்த நிலைமையில பார்த்ததும் கீர்த்திக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்போ கீர்த்திக்கு சுகுணா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்போ பக்கத்துல போய்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட சொல்லி சுகுணாவுக்கு கால் பண்ணான் உடனே சுகுணா ஒரு பெரிய கார்ல வந்து பாலு கீர்த்தி ரெண்டு பேரையும் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனான் அங்க அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் தலையில பலமா அடிபட்டதுனால அவன் மயக்க நிலைக்கு போயிட்டான் இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துல கண் முடிச்சு பாத்துருவான் அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து போயிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாலுவுக்கு மயக்கம் தெளிஞ்சது அப்போ பாலு நான் எங்க இருக்கேன் என்ன எனக்கு என்னாச்சு அதுக்கு கீர்த்தி உனக்கு ஒன்னும் அவளோட பாலு நீ நல்லா தான் இருக்க அதுக்கு சுகுணா சரி வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போலாம் அதுக்கு கீர்த்தி ஐயோ வேண்டாங்க எங்க வீட்டுக்கிட்டயே கொண்டு போய் விட்டுருங்க நாங்க எங்க வீட்டுக்கே போய்க்கிறோம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அதுக்கு சுகுணா எனக்கு கஷ்டம்னு நினைச்சிருந்தா நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன் எதுவும் பேசாம ரெண்டு பேரும் என் கூட வாங்க அதுக்கு கீர்த்தி சரி உங்க இஷ்டம் நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும் அப்படின்னு கீர்த்தி பாலுவை கூட்டிக்கிட்டு சுகுணாவோட கார்ல சுகுணாவோட வீட்டுக்கு போனா அப்படி அந்த வீட்டுக்கு போன அன்னைக்கு சாயந்தரமே சுகுணாவோட உண்மையான குணம் தெரிஞ்சது சுகுணா யாருக்கோ ஃபோன் பண்ணி டேய் ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் கேளு இப்பதான் ரெண்டு பசங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் அவங்க சரியா நீ சொன்ன வயசுல தான் இருக்கிறாங்க அதனால நாளைக்கு காலையில வந்து நீ பசங்கள கூட்டிட்டு போயிடு மத்தது எல்லாத்தையும் நானே பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி போன கட் பண்ணிட்டா அந்த விஷயத்த கீர்த்தி ஒளிஞ்சிருந்து கேட்டா அவளுக்கு அப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம எதுவும் தெரியாத மாதிரி அவ தம்பி கூட போய் தூங்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுகுணா தூங்குனதுக்கு அப்புறம் கீர்த்தி பாலுவை எழுப்பி பாலு பாலு எழுதுறீடா சீக்கிரம் வா நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும் அதுக்கு பாலு என்னக்கா என்ன ஆச்சு இந்த நேரத்துல எங்க போனோம் எனக்கு புரியல முதல்ல நீ வாடா உனக்கு அப்புறமா சொல்ற அப்படி என்னதாக்கா நடந்துச்சு ஏன் அவ்ளோ பதட்டமா இருக்க நீ வாய முடிக்கிட்டு முதல்ல நான் சொல்றத செய்யிடா வெளிய போலாம் வா அப்படின்னு அவனுடைய கைய பிடிச்சி வெளிய கூட்டிட்டு போகும்போது திடீர்னு சுகுணாவுக்கு முழிப்பு தட்டுச்சு சந்தேகத்துல சுகுணா வெளிய வந்து அவங்க கிட்ட எங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக முடியாது அப்படி போனீங்க உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன்

அவகிட்ட இருந்த போன்ல கீர்த்தி போலீஸ்க்கு கால் பண்ணா பிளான் பண்ணபடியே அடுத்த நாள் காலையில அஞ்சு மணிக்கு டேவிட் சுகுணாவோட வீட்டுக்கு வந்தான் அப்போ டேவிட் பசங்க எங்க சுகுணா ஓடி போக முயற்சி பண்ணப்போ அந்த ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு டேவிட் ஒரே ஒரு அடியில ரெண்டு மாங்க செம்மையா செஞ்சிருக்க பின்ன நானா சும்மாவா அப்படின்னா உனக்கு இன்னைக்கு பெரிய ஜாக் போட்டுதான் அதுக்கு சுகுணா சரி சரி பேசுனதெல்லாம் போதும் முதல்ல வேலைய பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கதவ திறக்கும்போதே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்தாங்க அத பார்த்த சுகுணாவும் டேவிடும் ரொம்ப பயந்தாங்க உடனே கீர்த்தி பாலும் ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க பக்கத்துல போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க போலீஸ்காரங்க சுகுணாவையும் டேவிடையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படி கீர்த்தியும் பாலும் அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க